ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பாருங்கள், வெளிநாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கும் வந்து இந்த செப்டம்பர் மாதம் வந்து அரேஞ்ச் பண்ணப்பட்டுள்ள ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்க்குறோம். இது எல்லாமே வந்தே பாரத் திட்டம் 6 மூலமாக வந்து அரேஞ்ச் பண்ணப்பட்டுள்ளது. இந்தியா வந்து செப்டம்பர் மாதம் வந்து அதாவது சர்வதேச விமான போக்குவரத்துக்கு வந்து தடை வச்சுருந்தாங்க. இருந்தாலும் அவங்க வந்து ஏர் பபிள்ஸு, சார்ட்டர் ஃப்ளைட்டு மற்றும் வந்தே பாரத் திட்டத்தின் மூலமாக விமானங்கள் வந்து பாருங்கள் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கும் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் ஃப்ளைட் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஃப்ளைட்டோட லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு எல்லாமே வந்து பாருங்கள் நீங்கள் ஏர் இந்தியா .in மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் .in மற்றும் MEA.government.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டுருங்க. அதில் உங்களுக்கு வந்து டிக்கெட்டு, ஃபேரு மற்றும் அந்த சீட் அவைலபிலிட்டி, நீங்கள் ஆன்லைனில் வந்து புக் பண்ணுற ஃபெசிலிட்டி மற்றும் சில டிராவல் கைடன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இந்தியா வரும்போது கோவிட் 19 நெகட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து வச்சுருக்கணும். NewDelhiAirport.in அப்படின்ற வெப்சைட்டில் வந்து உங்களுடைய தகவலை வந்து நீங்கள் பதிவு செய்வது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்போ வந்து பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் குவாரண்டைன் வந்து ரத்து செய்திருக்கிறார்கள். ஆனால் வீட்டில் வந்து 14 நாட்கள் வந்து நீங்கள் தனிமைப்படுத்திருக்கணும். ஆனால் நீங்கள் கோவிட் 19 நெகட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். அந்த கோவிட் 19 நெகட்டிவ் சர்டிஃபிகேட் இல்லாதவங்களுக்கு வந்து ஏர்போர்ட்லேயே வந்து அவங்க இலவசமாக அந்த PCR பரிசோதனை வந்து பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. மற்றும் வந்து பாருங்க, அதாவது இந்தியா வந்து ஏர் பபிள்ஸ் ஒப்பந்தம் வந்து எந்தெந்த நாடுகளுடன் வந்து போட்டிருக்காங்களோ, அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தாரு போன்ற நாடுகளுடன் வந்து ஏர் பபிள்ஸ் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. மற்ற நாடுகளுடனும் ஏர் பபிள்ஸ் ஒப்பந்தம் வந்து போடுறதுக்காக பேச்சுவார்த்தை வந்து இந்திய எம்பசி மூலமாக வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து நம்ம இந்தியன் எம்பசி வந்து இருக்கு. அதே மாதிரி ஏர் பபிள்ஸ் ஒப்பந்தம் எந்தெந்த நாட்டில் போட்டிருக்காங்களோ அந்த நாட்டில இருந்து இந்தியா வர விரும்புவர்கள் வந்து நீங்க வந்தே பாரத் திட்டத்தில் பதிவு பண்ணது அவசியம் இல்லை. இது போன்ற பயனுள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து வேணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள ஒரு சிகப்பு கலர் பட்டனை பிரஸ் பண்ணி பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆளுன்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்தை வந்து நீங்கள் பதிவிடலாம்.